ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாக் அண்ட் கிராஃப்ட்ஸ். வணக்கம். இன்று ஒரு கோயிலை பற்றி தெரிந்து கொள்வோம். உலகம் உய்ய உதவிய திருத்தலம். மிக பல திவ்ய தேசங்கள் பெருமாள் அருட்பாலிக்கும் திருத்தலங்கள் உண்டு. அவற்றுள் ஒன்று சிவகங்கைக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோட்டியூர். அனைவரும் அவசியம் தரிசிக்க வேண்டிய தலம் இது என்பதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறது ஒரு பழமொழி. கோஷ்டியூர் போகாதவன் குரங்காய் போவான் என்பதே அந்த பழமொழி. ஸ்தலத்தின் பெருமைகளை அறிவோமா? வாங்க. இரணியன் கடுமையான ஆட்சியில் நாராயண நாமம் ஒழிக்கக்கூடாது என்ற அரச கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இரணியனால் துன்புற்ற தேவர்கள் திருமாலிடம் அடைக்கலம் புகுந்தனர். இரணியனின் பெயர் உச்சரிக்கப்படாமல் நாராயண மந்திரமே உச்சரிக்கப்பட்ட கதம்பலனம் என்ற இடத்தில் 30 முக்கோடி தேவரும் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரரும் கூடினர். இரணியனை வதம் செய்ய முடிவு காணப்பட்டது. ஸ்ரீ நாராயண நரசிம்மராக அவதரித்து இரணிய சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதே முடிவு. இப்படி தேவர்கள் குழுமிய கதம்பவனம் அவர்கள் கூடி குழுமி காரணத்தால் கோஷ்டியூர் எனப்பட்டது. கோஷ்டி என்ற வட சொல்லுக்கு திருக்கூட்டம் என்று பொருள். தெற்கில் இது பத்ரி. இமயமலை புண்ணியமலை. அதில் அளவற்ற சிவத்தலங்களும் வைணவத்தலங்களும் உண்டு. வைஷ்ணவி கோயில் முதலிய சக்தி தலங்களும் உள்ளன. இமயமலையில் உள்ள வைணவத்தலங்களில் மிக முக்கியமானது பத்ரிநாத் எனப்படும் திருவதிரியாசரம் ஆகும். மூலவர் பத்ரிநாராயணர், தாயார் அரவிந்தவல்லி. எம்பெருமாள் தனக்குத்தானே ஆசானாகி மாணவனாகவும் இருந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை உலகுக்கு உணர்த்திய தலம் பத்ரியாசரம். ஆத்மாவின் தன்மை, பரமாத்மாவின் தன்மை, ஆத்மா அடைய வேண்டிய பயன்கள், அப்பயன்களை அடைய மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள், பலன்களை பெற முடியாமல் ஆத்மாவை தடுக்கும் பகைகள் ஆகிய 5 விஷயங்களை குருவின் மூலமாக அறிவதே அர்த்த பஞ்ச ஞானமாகும். பத்ரிகா சர்மத்தை ஒத்த சிறப்புகள் அனைத்தும் திருக்கோட்டியூருக்கு உண்டு. எனவே இது தென்பத்ரி எனப்படுகிறது. இதுவும் ஒரு ஆயர்பாடி. ஆயர்பாடி வடமதுரை கிருஷ்ணாவதார தலம். கோகுலத்தில் கொண்டாட்டங்களுக்கு குறை இருக்கதல்லவா? கிருஷ்ணர் அவதரித்த ஸ்ரீ ஜெயந்தி விழா நடந்து கொண்டிருந்த சமயத்தில் திருக்கோட்டியூருக்கு பெரியாழ்வார் விஜயம் செய்தார். கோட்டியூர் கோலாகலமாக இருந்தது. பெரியாழ்வார் அருட்பார்வையில் இவ்வூர் ஆயர்பாடியாகவே காட்சி தந்தது. இதை ஆயர்பாடியாக கருதி 10 பாசுரங்கள் பாடி போற்றியிருக்கிறார் பெரியாழ்வார். உலகை உய்யவித்த உபதேசம். வைணவ சமய வரலாற்றில் தனி இடம் பெறும் மகான் ஸ்ரீ ராமானுஜர் அவர் குருநாதர் திருக்கோட்டியூர் நம்பி. குருவின் உபதேசம் எளிதில் கிடைப்பதன்று. உரிய பக்குவம் வர வேண்டும். அதன் பின்னும் பலமுறை முயல வேண்டும். குருவின் உபதேசம் பெற நடையாய் நடந்தார் ராமானுஜர். 18ஆம் தடவை வந்தபோது உபதேசம் பெற்றார். தான் அரிதின் முயன்று பெற்ற அருமருந்தை அனைவரும் அறிய வேண்டும் என்று நினைத்தார் ராமானுஜர். கோயில் ஸ்ரீ விமானத்தின் மீது ஏறி நின்றார். குருவின் ஆணையை மீறி தான் பெற்ற மந்திர உபதேசத்தை கூவி அழைத்து கூடியவர்களுக்கெல்லாம் வெளியிட்டார். உலகவர் பலரும் உயர வழிகாட்டினார் என்ற பெருமை இத்தலத்துக்கு உண்டு. கண்ணை கவரும் கோயில் அமைப்பு. கோட்டியூர் விண்ணகரம் அழகிய விமானத்தை கொண்டது. 3 தளங்களை கொண்ட அஷ்டாங்க விமானம். முதல் தளத்தில் கதம்ப டூனிர்வருக்கு காட்சி கொடுத்த நிலையில் பெருமாள். 2ஆம் தளத்தில் இந்திர உலகில் உபேந்திர பெருமாள் தேவியருடன் நின்ற திருக்கோலத்தில் அருட்காட்சி. 3ஆம் தளத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பரமபதநாதனின் அமர்ந்த திருக்கோலம். 3லும் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார்.
இவ்விமானத்தின் வடக்கு பாகத்தை தேவசத்தான மயனும் தெற்கு பகுதியை விஸ்வகர்மாவும் அமைத்தனர். நரசிம்மர் இரணியர் பிடித்த நிலையிலும் வதைக்கும் நிலையிலும் இங்கு வடிக்கப்பட்டுள்ளன சிற்பங்கள். கண்ணை கவரும் கலை செல்வங்களாக காட்சி தருகின்றன. கருவறையில் மூலவரான உரசு மெல்லையனியால் பெருமாள் புஜங்க சயனத்தில் காட்சி தருகிறார். உச்சவரான சௌமிய நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளியிருக்கார். திருமால் திருமாமகள் நாச்சியார் என்பது தாயார் திருநாமம். பலாமரம் தல விருட்சம். இங்கு மகாமகம் விசேஷம். குரு சிம்ம ராசியில் இருக்க அதற்கு நேர் ஏழாம் வீடான சமசப்தம ஸ்தானமான கும்பராசியில் சூரியன் இருக்க சந்திரனும் மக நட்சத்திரமும் கூடிய பௌர்ணமி நாள் மகாமகமாகும். இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வரும் கும்பகோணத்தில் மகாமகம் விசேஷம். அதுபோலவே கோட்டியூரிலும் மகாமகம் விசேஷம். கோட்டியூர் கோவிலில் பிரகாரத்து வடக்கிழக்கில் மூலையில் மகாமக கிணறு என்ற தீர்த்தம் உள்ளது. இது சிம்மமுக கிணறு. இங்கே மகாமகத்தில் நீராடுவது விசேஷம், தரிசிக்க வேண்டிய தலம். மிக பல பெருமைகளை படைத்த திருத்தலம் இது. சிவகங்கை சமஸ்தானத்தவரால் சீரிய முறையில் பராமரிக்கப்படுகிறது. எல்லா விழாக்களும் சிறப்பாக நடைபெறும் இத்திருக்கோயிலை இயலும்போது தரிசிக்க முயல்வது நலங்களை நல்கும் என்பதில் ஐயமில்லை. என்ன விவர்ஸ், இந்த கோயிலை போய் தரிசிப்போமா? ஓகே விவர்ஸ், தேங்க்யூ விவர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை விவர்ஸ்.